தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா, நேத்து உங்களுக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருப்பேன், ஒரு பிளக்இன் ஃப்ரீ பிளக்இன் சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பிளக்இன் சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த பிளக்இனோட நேம் வேற எதுவும் இல்ல, ஆல்பா சாம்பிளர் அப்படிங்கிற பிளக்இன். இது வந்து மிக்ஸ்கிராஃப்ட்ல இன்பில்டா இருக்கிற ஒரு பிளக்இன் தான். இது வந்து விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்இன். இந்த பிளக்இனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து ஒரு அப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு சாம்பிள் இருக்கு, ஒரு ஃப்ளூட் சாம்பிள் இருக்கு அப்படி இல்லனா ஒரு ஸ்ட்ரிங்கோட சாம்பிள் இருக்கு அப்படின்னா, அந்த சாம்பிளை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வாசிக்கலாம். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் சூஸ் பண்றது, சோ அட்டாக் ரிலீஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோல. சோ வீடியோவை எண்டு வரையிலும் பாருங்க. நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்மளோட மிக்ஸ்கிராஃப்ட் சாஃப்ட்வேர்ல இருந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பிளஸ் ட்ராக்ல போயிட்டு ஆட் விஷுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் கிரியேட் ஆயிடும். சோ அந்த ட்ராக்ல வந்து நம்ம எப்படி அந்த ஆல்பா சாம்பிளரை ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த பியானோ சிம்பல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க ஆல்பா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இங்க பாருங்க ஆல்பா சாம்பிளர் காட்டுது. சோ இந்த ஆல்பா சாம்பிளர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளக்இன் ஓபன் ஆகும். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிளக்இன்ல பாருங்க, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வச்சிருக்க சாம்பிளை லோட் பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற அந்த லோட் சவுண்ட கொடுத்து நீங்க எந்த போல்டர்ல இருக்கோ அந்த போல்டர்ல போய் சூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நீங்க அந்த எந்த போல்டர்ல இருக்கோ அந்த போல்டர் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த சைட்ல சைட் பை சைடு அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு இப்ப நான் வந்து ஒரு பேம்பு ஃப்ளூட் இருக்கு. சோ அந்த ஃப்ளூட்டை வந்து நான் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அங்கிருந்து டிராக் பண்ணி நான் அந்த லோட் சாம்பிள் காட்டுது இல்ல, சோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அங்கிருந்து எடுத்துக்கும், ஃபைல் எடுத்துக்கும். சோ அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்கேயிருந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரூட் கீ, இப்ப நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த சவுண்டோட ரூட் கீ என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். ரூட் கீ அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வந்து சில இருந்து பி வரையில் சொல்றோம், அந்த பிக்குள்ள இருக்கிற கீஸ்ல எந்த கீயோட சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி கேக்குறது அந்த ரூட் கீ. அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பாருங்க நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த சாம்பிள்லயே வந்து பேம்பு ஃப்ளூட் சி ஷார்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணணும், கீழ இருக்கிற அந்த ரூட் கீ பாருங்க, அந்த ரூட் கீல சி ஷார்ப் வந்து நான் இது வந்து ஓரளவுக்கு மீடியம்ல இருக்கு, ஓகேங்களா. அதனால வந்து சி ஷார்ப் 4 வச்சுக்கிறேன். சி ஷார்ப் 4 அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, 4th ஆக்டிவ். சி ஷார்ப் 3 அப்படின்னா 3rd ஆக்டிவ், ஓகேங்களா. அப்ப நான் சி ஷார்ப் 4 வச்சுக்கிறேன். சி ஷார்ப் 4 வச்சுக்கிட்டு இப்ப நான் பிளே பண்ற பாருங்க, உங்களுக்கு கேட்கும். இப்போ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நாப்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க வால்யூம் அண்ட் வெலப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அட்டாக் அண்ட் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அட்டாக் வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட் சூஸ் பண்றீங்க. இப்ப ஜீரோல இருக்கு, நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஜீரோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதே நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நாங்க வாசிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்ம கொடுத்துருக்க அந்த மில்லி செகண்ட்ஸ் உள்ள மில்லி செகண்டுக்கு அப்புறமே எல்லாம் கேட்கும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப நாங்க கீ கிளிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நான் கொடுத்துருக்க அந்த அட்டாக் கொடுத்துருக்க அந்த மில்லி செகண்ட்ஸ் கழிச்சுதான் அவங்க வந்து அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ரிலீஸ் பாருங்க. அந்த ரிலீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சாம்பிள் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். அந்த சாம்பிளோட லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இவ்வளவு தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நீங்க ரிலீஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதோட லென்த் வந்து கம்மியாயிட்டே வரும். சோ அந்த சவுண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க இடிஎம்க்கு அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபுல் லென்த் சவுண்ட் இருந்தா அதை நீங்க கட் பண்ணி நீங்க வந்து ஒரு இடிஎம்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ட்ராப் சவுண்ட் அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ஒரு நார்மலா ஒரு இந்தியன் ஸ்டைல் கம்போசிங் பண்றீங்க அப்படின்னா, நார்மலா எப்பவுமே ரிலீஸ் ஆயுமே நீங்க ஜீரோலயே வச்சுக்கோங்க, வேற எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட்ல வந்து ஃபைன் டியூன் அண்ட் ரப்பர்னு சொல்லிட்டு ரெண்டு நாப் இருக்கு. இந்த ஃபைன் டியூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து அந்த நீங்க இம்போர்ட் பண்ணிருக்க சவுண்ட் வந்து லைட்டா நீங்க வந்து டியூன் பண்ணணும் அப்படின்னா டியூன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு கீ வாசிச்சு அதை பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஓகேங்களா. இது மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபைன் டியூன் அடுத்திருக்கிற அந்த ரப்பர் நாவ் பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் ஃபைன் டியூன் பண்றதுதான். பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடுலேட்டர் எல்லாம் கொடுத்து ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கட் ஆஃப் அண்ட் ரிசோனன்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 20 kHz இருக்குல்ல, அந்த 20 kHz இருந்து அப்படியே கிராஜுவலா வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் இந்த ரிசோனன்ஸ் அப்படிங்கிறது 20 Hz இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணிக்கிட்டே வரும். சோ அதுதான் இது ரெண்டும் பண்றது. உங்களுக்கு நார்மலா ஜஸ்ட் உங்களுக்கு வேணா டெமோ பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம ரிசோனன்ஸ் செக் பண்ணலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த ஃபில்டரோடது. உங்களுக்கு வேணும்னா இது வந்து எப்பவுமே நீங்க எப்ப பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சவுண்ட வந்து டிஃபரன்சியேட் பண்ணி காட்டணும்
அப்படிங்கும் போது நீங்க அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது வந்து மோட்வில், ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப நீங்க வந்து ஒரு சாம்பிள் வந்து உள்ள வச்சிருக்கீங்க, பட் அது கொஞ்சம் ஸ்பீடப் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அது. பாருங்க, நீங்க ஜாஸ்தி வச்சீங்க, நார்மலா 50 இருக்கும், நீங்க ஜாஸ்தி வச்சீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க சாம்பிளை வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து பிளே ஆகிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் இந்த ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபில்டர் பிச், அந்த பிச் வந்து எப்பவுமே ஆன்ல இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க கொடுக்குற அந்த இம்போர்ட் பண்ணிருக்கிற ஃபைலும் நம்ம கொடுத்துருக்க அந்த ரூட் கீயும் ரெண்டு கனெக்டிங்ல இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வால்யூம் நாபு, சோ அது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த லோ ஃப்ரீ அப்படிங்கறது உங்களோட லோ ஃப்ரீக்வன்சியை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி காமிக்கும். சோ அதுக்குதான் அது. இது வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பேஸ்ல ஒரு சில ட்ரம் கிட் எல்லாம் நீங்க இதுல நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் அது கீழே இருக்கிறத பாருங்க, உங்களுக்கு வந்து மோனோபோனிக் அண்ட் லூப் அண்ட் தென் ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம கொடுத்துருக்க சவுண்ட் வந்து ரிவர்ஸா பிளே ஆகிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லூப் கொடுத்துருக்காங்க. இல்ல லூப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், இப்ப நீங்க ஒரு கிக்கே இம்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து ஒரு கீயை தொடறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல, இப்ப நம்ம வந்து பிபிஎம் வந்து 90 வச்சிருக்கோம், அந்த 90 பிபிஎம்க்கு நான் ஒரு தாட்டி பிரஸ் பண்ணா ஒரு கிக் தானே கேட்கணும். சோ அது லூப்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா கிக் அப்படியே வந்துட்டு இருக்கும். சோ அதுதான் லூப். நார்மலா லூப்ல அப்படின்னா என்னன்னு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மோனோபோனிக். மோனோபோனிக் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு கலர் டோன் கொடுக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் பண்ணி கொடுக்கும். நீங்க அப்லோட் பண்ணிருக்க, நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த சவுண்டுக்கு ஒரு கலர் கிரியேட் பண்ணி கொடுக்கும், அதுதான் வந்து மோனோபோனிக். நான் வந்து மோஸ்ட்லி இதுல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், லூப்பும் யூஸ் பண்ண மாட்டேன், மோனோபோனிக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த சாம்பிளர் வந்து ஜஸ்ட் எப்படி பிளே பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் காமிச்சறேன். அதுக்கப்புறமே இது இருக்கிற இன்டெப்த் ரிவ்யூ, இன்டெப்த் டியூட்டோரியல் எல்லாம் அப்புறமே அப்லோட் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம சாம்பிள் அப்லோட் பண்ணியாச்சு, வாசிக்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. உங்கள்ட்ட எந்த சவுண்ட் இருந்தாலும் இதுல இம்போர்ட் பண்ணி வாசிக்கலாம். என்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 சாம்பிளையும் இதுல இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இந்த சாம்பிள் எல்லாத்தையுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா இந்த சாம்பிள் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட ஆல்பா சாம்பிளரை டெஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்கு சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப என்னோட பேம்பு ஃப்ளூட் இம்போர்ட் பண்ணிருக்கேன், சும்மா ஜஸ்ட் ஒரு பீஸ் மாதிரி வாசிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேஸ் லைன் கொடுப்போம். எங்க நம்மளோட சாம்பிள் பேஸ், ஓகே பேஸ் அது கொடுத்து லோட் பண்ணியாச்சு. பேஸ் வாசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வோக்கல் சாப் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ அந்த வோக்கல் சாப்பை உள்ள போட்டு காட்டுறேன். வோக்கல் சாப் வந்து சி ஷார்ப்ல இருக்கு, சோ நம்ம சி ஷார்ப் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சி ஷார்ப்ல தான் வச்சிருக்கோம், அதனால ப்ராப்ளம் இல்ல. ஃபைனலா இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிருவோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து பாத்தோம்னா நமக்கு வந்து ஜி ஷார்ப்ல இருந்துச்சு, சோ அதுல நோட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சோ நான் ஜி ஷார்ப் வச்சுக்கிறேன். ஜி ஷார்ப் அப்படிங்கிறது அந்த ஏபின்னு சொல்றோம்ல, அதுதான் ஜி ஷார்ப். சோ ஏபி 4 கொடுத்துக்கிறேன். இப்ப ஜஸ்ட் சும்மா ஒரு பிளே ஒரு பீஸ் மாதிரி வாசிக்கிறேன் பாரு. ஓகேங்களா, இவ்வளவுதான் ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள் தான், பட் உங்களுக்கு வந்து இந்த நடுவில் இருக்கிறது இந்த நாப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். இந்த சாம்பிளரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சவுண்ட் நீங்க எந்த ஒரு சாம்பிள் வச்சிருந்தாலும் ப்ராப்பரா நீங்க உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு அதோட ரூட் கீயை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சவுண்டை வந்து ஈஸியா பிளே பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளகின் இது. கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், பை, தேங்க்யூ.